இயக்குனர் எஜே சூரியோட நடிப்பு அவதாரத்தை நாம் வந்து பார்த்துட்ருக்கோம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மான்சர் மாதிரி அவர் ஹீரோவை நடித்த படங்கள் சூப்பர் ஹிட் ஆகுது இன்னொரு பக்கம் வில்லனாக நடித்த மாதிரி இந்த மெர்சல் மாநாடு படம்லாம் எவ்வளோ பேர் ஹிட்டுன்னு நமக்கே தெரியும் ஸோ ஒரு பக்கம் ஹீரோவாக அவருக்கு பயங்கர டிமாண்டு இன்னொரு பக்கம் நிறைய ஹீரோக்கள் எங்கள் படத்தில் வில்லனாக பண்ணுங்கள் அப்படின்னு பயங்கரமான வரவேற்பு இருக்குது அதே மாதிரி தான் இப்போது விஷால் ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு அந்த படத்தில் எஜேசூரிய தான் வில்லனாக வேணும்னு ஒரு செம பேமெண்டை கொடுத்து அவரை கமிட் பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்கு இன்னும் டைட்டில் வைக்கல அந்த படத்தை டைரக்ட் பண்ண போது யார் தெரியுமா திரிஷா இல்லனா நயன்தாரா அந்த படத்தோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்தன் தான் ஸோ இந்த படத்தில் எஜேசூர்யா உள்ளே வந்ததை பற்றி எஜேசூர்யாவே ரொம்பவே சிலாகிச்சு ட்வீட் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஓ கடவுளே அது எப்படி எல்லா நல்ல கதையும் எனக்கே அனுப்புகிற நான் உண்மையாலுமே உன்னை பார்த்து நான் வந்து வணங்குறேன் அது மட்டும் இல்லாமல் ஆதிக் ரவிச்சந்திரனோட அந்த நேரேஷன் வந்து வேற லெவலில் அமேசிங்காக இருந்துச்சு ஸோ இந்த படத்தில் நான் வில்லா நடிக்கிறது வந்து எனக்கு கொடுத்த ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதோடு அவர் நிறுத்தலை அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னை பொறுத்தவரையும் இந்த படம் ஷியூர் ஷாட்டு இதை மாநாடு டூன்னே சொல்லலாம் அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே கண்டிப்பாக இந்த படம் வந்து பல எல்லைகளை தாண்டும் அப்படின்னு சும்மா ஷியூ ட்யூர் ஷார்ட்டாக சொல்லியிருக்காரு எச்ஏ சூர்யா ஸோ மொத்தத்தில் இந்த படத்துலையும் வில்லனா தெரிக்க வரப்போறாருங்கிறது நல்லாவே தெரியுது விசாலுக்கும் இமீடியட்டாக ஒரு ஹிட்டு தேவைப்படுது அவர் ஹிட்டெல்லாம் கொடுத்துவாரு ஆனால் தொடர்ச்சியாக ஹிட்டு கொடுக்க மாட்டார் ஸோ இப்போ வர அந்த வீரமே வாகசோழன் ஹிட்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க அந்த படம் நல்லா இருக்குதான் சொல்கிறாங்க ஸோ அதுவும் ஹிட் ஆகி இந்த படம் ஹிட் ஆனால் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்ல படங்கள் அமையும் அப்படிங்கிறதான் நம்மளோட கணிப்பு மொத்தத்தில் யஜேஸ்வராக இருந்தாவே ஐம்பது சதவீதம் படம் ஹிட்டுங்கிறது கன்ஃபார்மு ஸோ இந்த படமும் ஷியூர் ஷாட்னு அடித்து சொல்லலாம் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது பற்றி கருத்தை காண்பாஸ் இருக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்